எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷனி அப்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மிஸ்கின் இயக்கத்தில் நம்ம ஆண்ட்ரியா அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்க பிசாசு படத்துடைய செகண்ட் பார்ட். நம்ம மிஸ்கின் கெரியரில் பிசாசு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். அவருடைய கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு பங்கு அந்த படத்துக்கு இருக்கேன். பேய் படத்தையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாப்புல. ஆனால் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வருது, அவர் இடத்த எந்த ஒரு படமும் அவருடைய படம் இல்லை, கொரியன் படத்தை பார்த்து பார்த்து அவர் காப்பி அடிச்சிருத்தாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் படமே பார்த்தேன். அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது துப்பாரிவாதல் படமே அங்கிருந்தால் ஒரு காப்பி அடிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 பார்த்தேன்னா தெரிஞ்சிடும் இந்த துப்பாரிவாதன் 2 அங்கிருந்தான் எடுத்திருப்பார் போல இருக்கு. ஆக மொத்தம் நம்ம மிஸ்கின் கெரியரில் அவர் எடுத்த ஒரு படம் கூட அவருடைய சொந்த கதை இல்லை போல இருக்கு. மொத்தமே கொரியன் படத்தை பார்த்து பார்த்து அப்படியே எடுப்பார் போல இருக்கேன். இது தெரியாமல் நான் இத்தனை நாளாக அவருடைய ஃபேனாக வேறு இருந்திருக்கேன். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பிசாசு படத்துடைய செகண்ட் பார்ட் எந்த படத்துடைய காப்பி அப்படி தெரியல, அதாவது எந்த கொரியன் படத்துடைய ரீமேக்னு தெரியல. ரீமேக்னா அவர் ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்குறதில்ல, படத்தை பார்ப்பாப்புல அப்படி எடுத்துருவாப்புல. ஸோ அதாவது எந்த கதையை சுட்டு இந்த கதை எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்ததுக்கு அப்புறமா அது கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் எந்த படத்தை பார்த்து இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பிசாசு படத்துடைய செகண்ட் பார்ட் பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களே இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பிசாசு படத்துடைய, அதாவது இந்த பிசாசு 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுதுன்னா அக்டோபர் 2 இந்த பிசாசு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம கார்த்திக் ராஜா அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் மொத்தமாக 4 சாங் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் 4 சாங்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்காமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம சாங் வந்ததுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம் அந்த சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த படத்துக்கு OTT கிட்டேருந்து நிறைய ஆஃபர் வருது அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன தான் வெளியே வந்து நாங்கள் இந்த படத்தை தியேட்டரில் மட்டும்தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாலும் OTT கிட்டே இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது இந்த படத்தோடைய பட்ஜெட்டை விட லாபம் பார்த்துருவாங்க OTT லேயே அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த படம் இப்போ டைரெக்டாக OTT வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த படம் லாபமாக அமையுமா மேம்? ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு நிறையவே ஆஃபர் வருது அப்படின்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வெளியே வந்து நான் தியேட்டருக்கு வரேன் தியேட்டருக்கு வரேன்றாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே OTT கிட்ட பேச்சுவார்த்தெல்லாம் முடிச்சு கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் OTTல வருதா இல்லை தியேட்டரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக மொத்தம் அக்டோபர் 2 இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதாமா? நீங்கள் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு எந்த கீக்கிறா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் அமைச்சன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கான் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.